ஹலோ எவ்ரிவன், லாய்ட் நியூ டிசைனில் ஏர் கண்டிஷனர் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்க போகிற மாடலிங் லாய்ட் ஸ்டெல்லர் வைஃபை இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஏசி 6-in-1 எக்ஸ்பேண்டபிள். இந்த ஏசி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற அல்டிமேட்டான ஃபீச்சர் ஓப்பன் டோர் டிடெக்ஷன். இந்த ஆப்ஷன் எதுனா நம்ம ஏசி ரூமில் ரூம் டோரை தந்துட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணாமல் வெளியே போயிட்டோன்னா கூலிங் வந்து வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். அப்போ ஏசி வந்து என்ன பண்ணனா, நம்ம டோர் க்ளோஸ் பண்ணலைன்றதை சென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அலாம் சவுண்ட் வந்து ரைஸ் பண்ணோம். அப்போ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ரூம் டோர் திறந்துருக்கு அதனால தான் அலாம் அடிக்குதுன்னு. நெக்ஸ்ட் இதில் டைரக்ட் வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. இந்த ஏசியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிமோட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஏசியை பார்த்து டேட்டா பேசினாலே ஏசியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹலோ லாய்ட், டர்ன் ஆன் ஏசி. India's first designer AC range. இந்த மாடலில் இன்பில்டாகவே வைஃபை சப்போர்ட் இருக்கிறதுனால வீட்டில் இருக்க ஏசியை நம்ம வெளியே மொபைல் ஃபோன்லேருந்தே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபோர் வே சிங்ஸ் வந்து இருக்குது. இந்த ஏர் கண்டிஷனோட சிங்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, டவுன்வர்ட், அப்வர்ட், ரைட்வர்ட், லெஃப்ட்வர்ட் இந்த நாலு டேரக்ஷனில் ஒர்க் ஆகிறதுனால நம்ம ஏர் கண்டிஷனர் ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல நம்ம நின்னாலும் கூலிங் வந்து கிடைக்கும். ப்ரீசிஷன் ஸ்விங் கண்ட்ரோல் இருக்குது, நம்மளால் ஸ்விங்கோட டேரக்ஷனை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். டர்போ கூலிங் ஆப்ஷன் இருக்குது. இந்த டர்போ கூலிங் ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணும்போது நம்ம ஏர் கண்டிஷனர் ஃபாஸ்ட் ஸ்பீடில் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணும். 100% காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணதுனால நமக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கும், பவர் கன்சம்ஷனும் கம்மியாக இருக்கும். ஃபில்டர்ஸ்னு பார்க்கும்போது ஆன்டி பேக்டீரியல் டஸ்ட் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர்ஸ் நம்ம ரூம் ஏரில் இருக்கிற டஸ்ட் பேக்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆட்டோ க்ளீன் ஆப்ஷனும் இருக்குது. ஏசி இன்டோர் யூனிட்டில் ஃபார்ம் ஆகிற டஸ்ட்டை ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும். நம்ம எப்போ க்ளீன் பண்ணணும்னு இண்டிகேஷன் ஷோ ஆகும். அப்போ நம்ம க்ளீன் பண்ண போதும். என்ன இண்டிகேஷன் ஷோ ஆகும்னா சிஎல் இண்டிகேஷன் ஷோ ஆகும். அப்போ நம்ம ஃபில்டரை க்ளீன் பண்ணால் போதும். இந்த மாடலில் இன்பில்டாகவே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் இருக்குது. இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம், ஏசிக்கு ஒன்றுமே ஆகாது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் மைக்ரோடெக், விகார்ட், எவரெஸ்ட் இந்த மூணு பிராண்டில் எதனால் ஒரு ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஏர் கண்டிஷனருக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இன்ஸ்டாலேஷன் செக் ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்ஸ்டாலேஷன் செக் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது இன்டோர் யூனிட், அவுட்டோர் யூனிட் ரெண்டுத்துலுமே சேர்த்து 15 tests வந்து ரன் பண்ணோம். ஏசியில் கனெக்ஷன் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, இன்ஸ்டால் பண்ணுவோம், ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களான்றத நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்டி கொரஷன் கொண்டு பண்ணியிருக்காங்க. அவுட்டோர் யூனிட்டே வெளியே வைக்கும்போது மழை தண்ணி யூனிட் மேலே போட்டால் யூனிட் துருப்பிடிக்காமல் இருக்க அவுட்டோர் யூனிட்டோட லைஃப் ஸ்பேன்லாம் அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. 18 meter லாங் ஏர் ஃப்ளோ இருக்குது. ஏசி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற பிளேஸ்லேருந்து 18 meter டிஸ்டன்ஸ்லாம் நம்ம பண்ணினாலும் ஏர் ஃப்ளோ வந்து நல்லாவே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், 6-in-1 எக்ஸ்பேண்டபிள்னு பார்க்கலாம். இந்த 6-in-1 எக்ஸ்பேண்டபிளில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி ஆட்டோமேட்டிக்காக கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம ரூமில் எத்தனை பேர் இருக்குமோ ஏசி நம்ம சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணோம். 6-in-1 எக்ஸ்பேண்டபிளில் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம், ஏசி 40% கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணோம். தேர்ட் ஆப்ஷனில் 60% கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணோம். ஃபோர்த் ஆப்ஷனில் 80%, ஃபிஃப்த் ஆப்ஷனில் 100%, சிக்ஸ்த் ஆப்ஷனில் 125% வந்து கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணோம். ஏசியை நார்மல் மோடில் ரன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பேண்டபிளில் ஃபிஃப்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி 100% ரன் ஆகும். 100% தான் நார்மல் மோட். வாரண்ட்டின்னு பார்க்கும்போது லாய்ட் ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸருக்கு 10 years வாரண்டி, பிசிபிக்கு 5 years வாரண்டி இருக்குது. இந்த பிசிபிக்கு 5 years வாரண்டி பார்த்தீங்கன்னா லாய்ட் உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாரண்ட்டி செக் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். இந்த ஏர் கண்டிஷனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துறோம். ஓவரலாக இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார் மணி, ஒர்த்தான ப்ராடக்ட். ஹேவல்ஸோடைய ப்ராடக்ட் தாங்க லாய்ட். சர்வீஸ்னு பார்க்கும்போது இந்த பிராண்ட் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லாய்ட் ப்ராடக்ட்ஸ் ஹை குவாலிட்டி அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அதனால் இந்த ஏசியை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஏசி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.